அனைத்து பத்திரிகை ஊடகங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உயர் நீதிமன்றத்தில் போயஸ் தோட்டத்தை தமிழ்நாடு அரசு அதிமுக அரசு எடுத்தது தொடர்பாக வழக்கு ஒன்று நாங்கள் தொடர்ந்திருந்தோம். அந்த வழக்கு விசாரணை முடிவுக்கு வந்தது. ஏற்கனவே பல வழக்குகள் 2-3 வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அந்த நிலையில் இன்றைக்கி நான் தொடர்ந்த வழக்கு இந்த பெட்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூவபிள் அசட்ஸ் போயஸ் கார்டனில் உள்ள அந்த இல்லத்தில் உள்ள அசையும் சொத்துக்கள் அதை கையகப்படுத்தணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ மெமோரியலாக ஆக்கிற அந்த சூழ்நிலையில் அதை கையகப்படுத்துறதுக்கான முயற்சியில் அரசாங்கம் இப்போ இறங்கியிருக்கு. இதைக்கு தடை கோரி நான் ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தேன். முழுக்க இந்த வழக்கு மூவபிள் அசட்ஸை எடுக்கக்கூடாது, இன்டரிம் ஆர்டர் கேட்டு இன்ஜெங்ஷன் கேட்டு ஒரு வழக்கு நான் உயர் நீதிமன்றத்தில் தொடர்ந்துருந்தேன். அந்த வழக்கு இன்றைக்கி முடிவுக்கு வந்தது. விசாரணைகள் நடந்தது 2 தரப்புலேயும். அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர் வாதத்தை முன்வைக்கும் போது அவர் சில விஷயங்களை குறிப்பிடுகிறார். இந்த வழக்குக்கு இப்போ உள்ள இந்த பெட்டிஷனுக்கு சம்மந்தமே இல்லாத, எந்த தொடர்பும் பர்டினன்ட்டே இல்லாத சில விஷயங்களை முன்வைக்கிறார். ஏற்கனவே ஒரிஜினல் ஷூட் அப்படின்றது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 2019 முடிந்த வழக்கு. அந்த வழக்கில் தான் நீதிபதிகள் பெஞ்ச் அமர்வு ஜஸ்டிஸ் கிருபாகரன் அண்ட் அப்துல் குதூஸ் அமர்வு அவர்கள் தீபாவும் தீபக்கும் தான் லீகல் ஹையர்ஸ் டு மேடம் ஜெயலலிதா அப்படின்றத அப்ஹெல்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வழக்கு அந்த வழக்கு இறுதியாக முடிகிற தருணத்தில் எங்களோட பர்சனல் அப்பியரன்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் ஓவராலாக கோர்ட்டில் நீதிபதி என்ன கேட்டார்னா, ஒரு சில சொத்துக்கள் சொத்துக்களெல்லாம் உங்களுக்கு ஒப்படைத்த பிறகு ஒருவேளை உங்களுக்கு கிடைத்தால் நல்லாக்கா இதை நோட் பண்ணிக்கோங்க, ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்கு கிடைத்தால் இதில் ஒரு பகுதி ஏதாவது ஒன்றை நீங்கள் சேரிட்டி அமைப்பீங்களா, ட்ரஸ்ட்டு அவங்க பேரில் அப்படின்ற கேள்விக்கு நான் ஒப்புதல் அளித்தேன். கண்டிப்பாக நான் ட்ரஸ்ட்டு நடத்துகிறேன், இந்த மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜஸ்க்கோ இல்லைன்னா ஒரு ட்ரஸ்ட்டோ அமைத்து அதை செய்யறதுல எங்களுக்கு முழு விருப்பம் இருக்குது, சம்மதம் இருக்குது, நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி ஒப்புதல் அளித்தோம். அதை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் அங்கே நடந்தது. இது என்னோடய பர்சனல் அப்பியரன்ஸ் அங்கே இருக்கும்போது நடந்த ஆர்கியூமெண்ட்டு அந்த முடிவு அன்றைக்கி தான் அந்த வழக்கு முடிவுக்கு வந்தது. உள்ளே நடந்தது இதுதான். அன்று அந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நான் கேட்டேன், அவர்கிட்ட நேரடியாக கோரிக்கை வச்சேன். குறிப்பாக அந்த போயஸ் இல்லத்துக்குள்ளே எனக்கு தொடர்ச்சியாக அனுமதி மறுக்கப்பட்டுகிட்டே வருது, இதை நீங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு, என்ன காரணத்துக்காக இது மறுக்கப்படுகிறது அப்படின்றதுக்கு அவர் உடனே கேட்டார். பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை என்ன காரணத்துக்காக இவங்களுக்கு நீங்கள் அனுமதி மறுக்கிறீங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு நோக்கங்கள் இருக்கா இவங்களை தடுக்க பர்டிகுலராக அப்படின்ட்டு. அவங்க தரப்பில் அதுக்கு ஏதோ ஒரு சரியான பதிலை சொல்லாமல் இந்த மாதிரி நோட்டீஸ் ஏன் எங்களுக்கு கொடுக்கப்படலை அந்த காலகட்டத்தில் 2019 அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் இவங்களுக்கு அப்படின்ட்டு விசாரித்து சொல்கிறோம் அப்படின்ட்டு தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொன்னார். அன்றைக்கி இந்த வாதம் இதோட முடிவடைந்தது. நீதிபதிகள் ஓரலாக தீபாவும் தீபக்கும் எப்போ வந்தாலும் அந்த கார்டனுக்குள்ளே அந்த ஹவுஸ்க்குள்ளே நீங்கள் அனுமதி அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அன்றைக்கே அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. இன்றைக்கி என்னோடய பெட்டிஷனில் என்னென்னா, இதுக்கு துளி கூட எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லாத வாதங்களை அட்வொகேட் ஜெனரல் முன்வைக்கிறாரு. இந்த மாதிரி 4-5 ப்ராப்பர்ட்டிஸை 3-4 ப்ராப்பர்ட்டிஸை எடுத்து அந்த ட்ரஸ்ட்டில் ஒப்படைச்சிடணும் அப்படின்ட்டு நாங்கள் ஒப்புதல் அளித்ததா இன்றைக்கி அந்த வழக்கில் அவர் சொல்கிறாரு, வாதத்தை வைக்கிறாரு. இந்த வாதம் முழுக்க தவறானது. இருந்தாலும் நாங்கள் அதை பெரிதுபடுத்தவில்லை. அது தவிர என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காம்பன்சேஷனை எதிர்த்து தான் நான் வழக்கு தொடர்ந்துருக்கதா சொல்லப்படுகிறது. ஐ வாண்ட் டு கிளாரிஃபை திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா காம்பன்சேஷனை எதிர்த்து நான் வழக்கு தொடரவில்லை. என்னோடய மெயின் கிரவுண்ட்ஸ் என்னென்னா, இந்த மூவபிள் அசட்ஸை எடுக்க வேண்டாம், இடைக்கால தடை வேணுன்றது தான் கிரவுண்ட்ஸு. இன்கம் டேக்ஸோட கிளைமை தான் நாங்கள் எதிர்த்தோம். इनकम टैक्स பொறுத்தமட்ட இந்த claim நான் எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன நான் சொல்றேன்னா என்னோட வாதத்துல சொல்லியிருந்தேன்னா என்னோட பெட்டிஷன்ல என்ன கணக்கு வழக்கு என்பதை எங்களுக்கு இன்னும் சமர்ப்பிக்கவில்லை இன்கம் டாக்ஸ்ல என்ன அவங்க கட்ட வேண்டிய தொகை என்ன பாக்கி இருக்கு அவங்க என்ன கட்டாம இருந்தாங்க எந்த காலகட்டம் என்ன பீரியட் வரைக்கும் கட்டனாங்க எந்த பீரியட்ல அவங்க கட்டல இப்படின்ற கம்ப்ளீட் அந்த ஆடிட் அக்கவுண்ட்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படுகிறது இந்த தொகையை வந்து நாங்க அவங்களுக்கு கட்டணும் அப்படின்றம்போது டெப்ஸ் கிளியர் பண்ணணும் இத தான் நாங்க கேட்றோம் இதுக்காக தான் நாங்க தடை கேட்றோம் இப்படி இந்த வழக்குகள் இருக்கிற சூழ்நிலையில ஒரு சில கேள்விகள் எழுப்பப்பட்டது அதாவது அவங்க உயிரோட என்னோட அத்தையவர்கள் உயிரோட இருந்த காலத்துல நான் அவங்களை அணுகவே இல்லை என்றும் போயஸ் கார்டன் பக்கம் நான் வரவே இல்லை என்றும் தவறாக ஒரு சித்தரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இத வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனா இது ஒரு டைரக்ட் அட்டாக் மாதிரி இருக்கு என்னோட கோரிக்கை அனைத்தையுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு காலகட்டத்திலுமே எப்பயுமே நான் அவங்களை சந்திக்க முயற்சி செஞ்சிருக்கேன் என்னோட முதல் தொலைக்காட்சி பேட்டியிலிருந்து இன்று வரைக்கும் அதில் அந்த கருத்துல நான் மாறுபட்டு எதுவுமே சொன்னதே கிடையாது நான் பிறந்தது அந்த வேதா இல்லத்துல தான் அன்றைய காலகட்டத்துல என்னோட அப்பா அம்மா என்னோட அத்தையும் ஜாயிண்ட் ஃபேமிலியா ஒரே குடும்பமா அங்க தான் வசிச்சிட்டு இருந்தாங்க அங்க தான் நான் பிறந்து என்னோட குழந்தை பருவத்துல அங்க நான் வளர்ந்தேன் அதன் பின்னாடி சாதாரண குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக தான் என்னோட குடும்பம் அங்க இருந்து வெளியேறியது அதன் பிறகும் கூட பாத்தீங்கன்னா நாங்களே அங்க போக சில சமயங்கள முடியலனா கூட அத்தையே தான் அவங்க எங்களை வந்து அழைப்பாங்க காரை அனுப்பி ஆளியும் அனுப்பி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எங்களை அங்க வர வைப்பாங்க இதெல்லாம் நடந்துருக்கு இது எல்லாமே நாங்க வந்து எப்பவுமே என்னோட பல இன்டர்வியூஸ்லயே நான் தெரியப்படுத்திருக்கேன் சொல்லிருக்கேன் இதை தவிர பாத்தீங்கன்னா அரசியல் சூழ்நிலைகள் அவங்களுக்கு மாற காரணத்துல இரண்டு முறை அவங்க வந்து கைது செய்யப்பட்டு ஜெயில அடைக்கப்பட்டார் இரண்டு முறையும் நான் அவங்களை அங்க சந்திச்சிருக்கேன் முதல் முறை 1997ல சொத்து குவிப்பு வழக்குல அன்றைய காலகட்டத்துல அவர் இங்க ஜெயில சென்ட்ரல் பிரசன்ல அடைக்கப்பட்டிருந்தப்போ நானும் என் சகோதரர் தீபக்கும் அவரை பார்க்க சில குடும்ப நண்பர்களோடு சென்றிருந்தோம் அத்தையை நாங்க பார்த்தோம் பல மணி நேரம் எங்களோட அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு பல அதிமுக தலைவர்கள் அன்னைக்கு அவங்களோட டிஸ்கஷன்ல அங்க இருந்தாங்க நாங்க எல்லாரும் அப்ப வந்து வயதில் சிறியவர்களா இருந்ததனால நீங்கலாம் குழந்தைங்க நீங்கலாம் ஜெயிலுக்குலாம் வர கூடாது நீங்க வீட்டுக்கு போங்க அப்படினு சொல்லி எங்க அத்தைங்களை அனுப்பி வச்சாங்க இதே மாதிரி 2014ல அவங்கள சிறையில அடைத்த போதும் அவங்களே நாங்க என்ன தொடர்பு கொண்டாங்க அவங்களோட நேரடி உதவியாளர் பூங்குன்ற வழியாக அவர் சொல்லி தான் நான் வந்து ஆமா அவர் என்ற தொலைபேசியில செல்லுல அழைத்தப்பதா எனக்கு இந்த விஷயமே தெரியும் அதுக்கு அப்புறமா அவர் என்ன அங்க வர சொன்னாரு நான் போயிட்டு இருந்தேன் அத்தை வர சொல்லி தான் நான் போனேன் இப்படி பல தருணங்கள்ல எனக்கும் அவங்களுக்கும் நேரடி தொடர்பு இருந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 வருஷம் கூட நீங்க வைத்துக் கொள்ளலாம் எனக்கு தெரிந்த வரைக்கும் என்னோட இல்ல அந்த ஒரு 15 ஆண்டு காலமா என்னோட அத்தையை சுத்தி நடத்தப்படுற அரசியல் வியூகங்கள் அப்புறம் இந்த சசிகலா குடும்பம் நடத்திட்டு இருக்கிற ஒரு தனிப்பட்ட கான்ஸ்பிரசி அவங்கள வெளி உலகத்துல இருந்து சொந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து அவங்க தனிப்பட்டு வைக்கறாங்க இது வந்து நான் சொல்லி ஊடகங்களோ இன்னைக்கு வந்து தீபா சொல்றதுனால ஊடகங்களோ சரி தமிழ்நாட்டு மக்களோ தெரிந்துக்க வேண்டிய அவசியம் உள்ளதா இதுதான் நான் பதில் கேட்கிற கேள்வி இன்னைக்கு கேட்டிருக்காங்க இல்லையா கோர்ட்ல இவ்வளோ ஆண்டுகளா நீங்க எங்க இருந்தீங்க எதனால நீங்க போயஸ்காரன் உங்க பக்கத்துல இல்லைன்னு அதுக்கான எல்லா விளக்கமும் இதுதான் நான் இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் சொல்றது அந்த அப்போலோ வாசல்ல நான் நின்று போராடியதை இந்த உலகமே பார்த்தது தமிழ்நாடு தாண்டிங்க ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து எனக்கு அழைப்புகள் வந்தது என்ன காரணம் பிபிசி வரைக்கும் நான் அழைத்து பேசினார்கள் என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு சொந்த அண்ணன் மகளை அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க அவங்க நல்லா இருந்தா நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை இப்போ அத்தை நல்லா இருக்காங்க நல்ல முடன் இருக்காங்கன்னா ஒரே ஒரு தொலைபேசி அழைப்போட ஒரு பூங்குன்றல மட்டுமே அழைத்துட்டு அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுட்டு அத்தை நல்லா இருந்தாங்கன்னா அது போதும்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி இருந்திருப்பேன் அவங்க மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்கன்ற போது தான் எங்களுக்கு பதற்றம் ஏற்பட்டு நாங்கள் வந்தோம் அதுக்கு பின்னாடி தான் எல்லாரும் என்ன பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் போயஸ் கார்டனுக்கு வந்து போனதோ பல முறை நான் தடுக்கப்பட்டதோ எத்தனையோ முறைகள் அந்த குடும்பத்தினரால் அவமானப்படுத்தப்பட்டதோ இதெல்லாம் ஜெனரல் பப்ளிக்கோ மீடியாவுக்கோ கோர்ட்டுக்கோ நீதிபதிகளுக்கோ யாருக்குமே தெரியாத தனிப்பட்ட விஷயமாக தான் போயிட்டு இருந்தது. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா அத்தை இறந்த பிறகு தான் அதிகமாக இந்த விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. என்னக்கிட்ட மட்டும் சொல்லி ஏமாத்தலைங்க, நீதி விசாரணை வேணும்ட்டு ஒரு கமிஷன் நடத்துகிறாங்க. அந்த கமிஷனை உயர்நீதிமன்றத்தில் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் தடை கேட்டாங்க, தடை கிடைக்கல. அந்த கமிஷன் அந்த மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டாங்க. அங்கே அவங்களுக்கு தடை கொடுத்துட்டாங்க, இந்த கமிஷனை நடத்தக்கூடாதுன்ட்டு. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா எவிடன்ஸையும் குவாஷ் பண்ணணும். இது நாள் வரைக்கும் இவ்வளவு கடினமாக கஷ்டப்பட்ட அந்த ஆறுமுகசாமி கலெக்ட் பண்ண எல்லா எவிடன்ஸையும் குவாஷ் பண்ணி இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லி மனு அங்கே போட்டிருக்காங்க. இதை தமிழக அரசு கடுமையாக எதிர்க்கவே இல்லை, மேலோட்டமாக அந்த வழக்கை நடத்திவிட்டு அதுலேருந்து பின்வாங்கி விட்டார்கள். இவங்க நினைத்திருந்தால் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணி அந்த கேஸை நடத்தலாமே, அதெல்லாம் தேவையில்லை. இனிமேல் தர்ம யுத்தமே கிடையாதுங்க. எப்படி செத்தாங்கன்னு இனிமேல் யாருக்குமே இவங்களுக்கு அதிமுக தேவையில்லை. இனிமேல் அவங்களுக்கு தேவை மெமோரியல், அவ்வளோதான். அந்த மெமோரியலை காட்டி வாக்கு வாங்கியே தக்க வச்சுக்கணும், அந்த மெமோரியலை காட்டி வாக்கு வாங்கணும். இப்போ இன்னும் 6 மாதத்தில் எலெக்ஷன் வருது இல்லையா, அப்போ மறுபடியும் பேசுவாங்க. இதை ஒருவேளை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முழுக்க விட்டுருவாங்களான்னு தெரியாது. அவங்களுக்கு எப்போல்லாம் கன்வீனியன்ட்டோ அப்போல்லாம் அம்மாவோட மர்மத்தில் மர்மம் இருக்கும். அவங்களுக்கு எப்போல்லாம் கன்வீனியன்ட் இல்லையோ, அவங்களுக்கு எப்போல்லாம் அது சாதகமாக இல்லையோ, அப்போல்லாம் எந்த மர்மமும் இல்லைங்க, ஏதோ அப்படியே இயற்கையாக நடந்து விட்டேன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி ஒரு சொந்த ஒரு ரத்தமாக இருந்து ஒரு உறவினராக இருந்து இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து நான் எப்படி சகித்து கொள்ள முடியும்? அவங்களுக்காக எல்லா இடத்துலையும் நின்று ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு ஒரு அநீதி நடக்கும் போதெல்லாம் அந்த இடத்துல நான் நின்று என்னோடய வாய்ஸை ரைஸ் பண்ணியிருக்கேன். அது ஜெயிலு முன்னாடியும் நாங்கள் செய்திருக்கோம், ஹாஸ்பிட்டல் முன்னாடியும் செய்திருக்கோம். ஏதான ஒரு விதத்தில் அவங்களுக்கு நியாயம் கிடைக்க வேணுன்றது தான் என்னோடய விருப்பம். அதனால் இவங்களை தனிப்பட்ட எனக்கு எந்த காரணமே கிடையாது. அதிமுக தலைவர்களை கடுமையாக விமர்சிக்கணும்னு ஒரு எதிர்க்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஆனால் அவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றவில்லை, இதுதான் என்னோட குற்றச்சாட்டு. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டார்கள். யாரையும் நம்பி கடவுளை தான் நம்பி இருக்கணும், வேற என்ன சொல்ல சொல்கிறீங்க? தெய்வம்னு ஒன்று இருந்தால் அந்த அம்மாவோட ஆன்மா உண்மையிலே எங்கள் அத்தையோட அந்த ஆன்மா இருக்கு இல்லையா, அது நியாயத்தை கேட்டால் தான் இனிமேல் எதுவும் செய்யும். ஏன்னா எல்லாரும் எனக்கு ஆரம்பத்துலேயே தெரியும். ஏன்னா 3 ஆண்டுக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் பாருங்கள், என்னை பல பேர் எப்பவுமே கேட்பாங்க, நீங்கள் ஏன் வழக்கு தொடராமல் இருக்கீங்க, நீங்கள் ஏன் நீதிமன்றத்துக்கு போனால்? அவங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே சொல்லியிருக்கேன், நான் போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்காது, கடைசியில் அதனால் நான் தான் அவமானப்படுத்தப்படுவேன், எந்த நியாயமும் கிடைக்காதுன்னு நான் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கேன். இப்போ அதெல்லாம் ஒரு ப்ரூஃபாக இருக்கு இல்லையா, ஐ ஹவ் ப்ரூவ்ட் இட், அவ்வளோதான். இந்த மாதிரி நீதிமன்றத்திலே கிடைக்கல அப்படின்னும்போது இதுக்கு மேலே வேணால் இப்போதைக்கு நாங்கள் அப்பீல் பண்ண முடியும். அங்கேயும் இதே தான் நடக்கும், அங்கேயும் இதே மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க, இதுதான் நடக்கும். அதனால் நான் ஸ்ட்ராங்காக என்ன கேட்குறேன்னா, உண்மையிலேயே இந்த தமிழக அரசு அந்த அம்மாவுக்கு இந்த அதிமுக அரசோ இந்த தலைவர்களோ நிஜமான லாயலிஸ்டாக இருந்தாங்கன்னா அந்த ஆறுமுகசாமி கமிஷனை முதல்ல அவங்க நடத்திட்டோம். அதை நடத்தினா தான் இவங்க மேலே ஒரு நம்பிக்கை யாருக்குமே வரும். நீதிமன்றத்தால் தாங்க முடியும். அந்த கமிஷனை நடத்தணும். மர்மம் இருக்கா இல்லையான்றதே முடிவுக்கு வரல, மர்மம் இருக்கா இல்லையான்றது தான் ஆறுமுகசாமி கமிஷன். இவர் தான் கொலை செய்தாரனோ இவரால் தான் இவர் மரணித்தான்றதோ வழக்கே கிடையாது அந்த கமிஷனில். அந்த மரணத்தில் சந்தேகம் உள்ளதா மர்மம் உள்ளதா இல்லையா, இதுதான் ஆறுமுகசாமி கமிஷன். அந்த முடிவுகளை ஆறுமுகசாமி மர்மம் உள்ளது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கன்னா இஃப் தட் இஸ் பீயிங் அப்ஹெல்டு, அதுக்கு மேலே மறுபடியும் கோர்ட்டில் அப்பீல் பண்ண முடியும். இதில் ஏன்னா பலர் சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த வழக்கில், அப்பல்லோ நிறுவனமும் இருக்குது, சசிகலா அவர்கள் உறவினர்கள் இருக்காங்க, மருத்துவர்கள் பலர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால் யார் வேணா அதை எடுத்துட்டு அப்பீல் போவாங்க. ஆறுமாசாமி கமிஷன் ஒருவேளை நடத்தி முடித்துவிட்டு அதில் தெளிவாக அவர் குற்றம் ஏதாவது ஒரு மர்மம் இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு மேல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது கவர்மெண்ட் தான், அதுவும் தமிழ்நாடு அரசு தான் எடுக்கணும். இப்போதைக்கு அதோட இது அப்படிதான் இருக்கு. அரசியலை பொறுத்த மட்டும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அரசியல் வேண்டான்றதுல நான் தெளிவாக இருக்கிறேன். அதனால் அதில் நான் தலையிட விரும்பவில்லை.